எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின்சம் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலாக்கு 2 வெங்காயம் நல்லா பெருசா கட் பண்ணிக்கோங்க, 10 முந்திரி பருப்பு, 2 தக்காளி, 1 கப் பன்னீர் எடுத்துக்கோங்க, 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதுல ஃபுல்லாவே பட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்காக கொஞ்சமா பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் உருகுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வெங்காயமும் வரமிளகாவும் போட்டு வணக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகுற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் தக்காளி வணக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் வணங்கிரும். இப்ப கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டா வணக்கினா போதும். இப்ப இது ஆறட்டும், அதுக்குள்ள வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு நான் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கீ வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் பட்டர்ல பட்டர் பன்னீர் மசாலா அப்படிங்கறதுனால நான் பட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பன்னீரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை ஆகட்டும், அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா ஆறிடுச்சு, அதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. பன்னீர் எப்பயுமே நல்லா ஃப்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சையா சாப்பிடுறத விட இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம மசாலாவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப அதே பேன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் இதுல சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுனால ரொம்ப நேரம் வந்து மசாலாவை வேக வைக்க வேண்டியதில்லை.
இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கூட வந்து கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கரம் மசாலாக்கு தேவையான எந்த ஒரு பொருளுமே போடல, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்ல வாசனை தரும் குழம்புக்கு, அதுக்காக நம்ம சேர்த்துறோம். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி சேர்த்திக்கோங்க. சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காய தக்காளி வணக்கும் போது போட்டிருக்கோம் சால்ட்டு. நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மில்க் மெய்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மில்க் மெய்ட் தான் வந்து இந்த பன்னீர் கிரேவிக்கு நல்ல ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா வந்து 3 ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மில்க் மெய்ட் சேர்த்துனதுக்கு அப்புறம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் கிரேவியோட ஸ்வீட்னஸ் போதும் அப்படின்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மில்க் மெய்ட் சேர்த்திக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கணும், அப்பதான் வந்து அதோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கடைசியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சிருக்கோம், அதனால வந்து இது ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.